அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலனிப்பதியின் ஊடாக சந்திருக்கின்றோம். ஹிஸ்புல்லாஹ்வினுடைய தலைவர் கசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்டதன் பின்னர் மத்திய கிழக்கு முழுவதும் மிகப்பெரிய ஒரு போர் பதற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே மத்திய கிழக்கு முழுவதும் ஒரு போர் பதற்றத்தில் இருந்த சூழலில் அந்த போர் பதற்றம் மேலும் விரிவடைந்திருக்கின்றது அல்லது தீவிரமாக இருக்கின்றது என்பதுதான் யதார்த்தமான நிலவரமாக இருக்கின்றது. இன்றைய நாளில் ஹிஸ்புல்லாஹ்வினுடைய தலைவரின் கொலைக்கு இஸ்ரேலை கண்டித்து பல்வேறுபட்ட மத்திய கிழக்கு நாடுகளில் மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக பல நாடுகள் துக்க தினத்தை அறிவித்திருக்கின்றார்கள். அதேபோல ஹிஸ்புல்லா எதிர்பாராத பதிலடி தாக்குதலை இஸ்ரேல் இராணுவ இலக்குகள் மீது நடத்தியிருக்கின்றார்கள். இந்த சூழலில் லெபனானிலும் பிராந்தியத்திலும் மத்திய கிழக்கிலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். ஏற்கனவே பல்வேறுபட்ட தகவல்கள், ஹிஸ்புல்லாஹ்வினுடைய தலைவரினுடைய உயிரிழப்பு, அது சார்ந்திருக்கக்கூடிய பல விடயங்களை நாங்கள் ஏற்கனவே வெளியிட்ட சூழ்நிலையில் தற்போது மிக முக்கியமாக நஸ்ரல்லா கொல்லப்பட்டதன் பின்னர் என்ன விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றது என்பதைத்தான் குறிப்பாக இந்த காணொலியில் பார்க்கப் போகின்றோம். இந்த காணொலியை ஆரம்பிப்பதற்கு முன்பாக சேகுவாராவின் உடைய ஒரு புகழ்பெற்ற வாக்கியம் ஒன்று வரும். நான் இறந்த பின்னரும் என்னுடைய துப்பாக்கியை தோழர்கள் எடுத்துக்கொள்வார்கள், அதிலிருந்தும் தோட்டாக்கள் சிரிப்பாயும் என்பதுதான் அந்த சேகுவாரா, உலகின் மிகப்பெரிய போராட்டக்காரன், புரட்சியாளன் சேகுவாராவுடைய வசனங்கள் உலகம் முழுவதும் பிரபலமானவை. நான் இறந்த பின்னரும் என்னுடைய துப்பாக்கியை தோழர்கள் எடுத்துக்கொள்வார்கள், அந்த துப்பாக்கிகளிலிருந்தும் தோட்டாக்கள் சிரிப்பாயும் என்று சேகுவாரா குறிப்பிட்டதைப் போல கசன் நஸ்ரல்லாவினுடைய மரணத்தின் பின்னரும் பாரிய அளவிலான தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன இஸ்ரேலை நோக்கி என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. இந்த நிலையில் கசன் நஸ்ரல்லா யார், அவர் எவ்வாறு தலைமை பதவியேற்றிருந்தார், அது தொடர்பான விடயங்களை நேற்றைய காணொலியில் தெளிவாக பேசியிருந்தோம். தன்னுடைய 32வது வயசிலே ஹிஸ்புல்லாஹ்வினுடைய தலைவராக பதவியேற்றவர், 32 வருடங்கள் ஹிஸ்புல்லாஹ்வின் தலைவராக பணியாற்றி 64 வயதிலே இஸ்ரேலினால் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த 32 வருட காலம் மிகப்பெரிய போராட்டம் மிக்க ஒரு காலமாக அவருக்கு இருந்தது. அதிலும் குறிப்பாக 2006 இஸ்ரேலும் லெபனானும் நடத்திய நேரடி யுத்தமாக இருக்கலாம், அதைவிட உள்நாட்டு கலவரங்களாக இருக்கலாம், லெபனான் அரசுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையில் ஏற்பட்ட முறுகல் நிலையாக இருக்கலாம், இவற்றையெல்லாம் சமாளித்து கடந்து வெற்றிகரமாக தவிர்த்து ஸ்டேலுக்கு எதிரான மேற்குலகிற்கு அடிபணியாத ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை மத்திய கிழக்கில் கட்டி எழுப்பியவர் தான் இந்த ஹிஸ்புல்லா. அதிலும் ஹிஸ்புல்லாவினுடைய இராணுவ வலிமை குறித்து, அவர்களுடைய ஏவுகணைகள், ராக்கெட் வலிமை குறித்து, அவர்களுடைய தரைவழி தாக்குதலில் இருக்கக்கூடிய சிறப்பு படையணிகள் குறித்தெல்லாம் ஏற்கனவே நிறைய பேசியிருக்கின்றோம். இத்தகைய ஒரு கட்டுமானத்தை தனியொரு மனிதனாக உருவாக்கியதில் மிக முக்கிய ஈரானிய ஆதரவு இருந்தாலும் கூட லெபனானில் அதிலும் கிறிஸ்தவ மக்கள், இஸ்லாமிய மக்கள், வேறு இன மக்கள், வேறு கலாச்சாரங்களை கொண்ட பல தொகுப்பு மக்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டிலே இவ்வளவு பெரிய ஒரு இயக்கத்தை கட்டியெழுப்புவது சாதாரணமான விடயம் அல்ல. அதிலும் லெபனானினுடைய அரசாங்கம் ஒரு மேற்கத்திய ஆதரவு பெற்ற அரசாங்கமாக இருக்கும் நாட்டிலே ஹிஸ்புல்லா ஒரு தனி ராஜ்யத்தை அங்கு கட்டியெழுப்பியிருந்தார்கள். அந்த ராஜ்யம், அவர்கள் அமைத்த அந்த இயக்கம்தான் ஸ்டேல் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக 32 வருடங்கள் அங்கு போராடி கொண்டிருந்தது, போராடி கொண்டும் இருக்கின்றார்கள். ஆனால் நஸ்ரல்லாவின் மரணம் அந்த இயக்கத்துக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது எந்த இயக்கமாக இருந்தாலும், எவ்வளவு கட்டுக்கோப்பான இயக்கமாக இருந்தாலும், எவ்வளவு படைப்பிரிவுகள், ஆயுதங்கள் இருந்தாலும், தலைமை அளிக்கும் போது, தலைமை அளிக்கப்படும் பொழுது நிச்சயமாக அங்கு இருக்கும் போராளிகளுக்கு மனரீதியாக ஒரு சோர்வும் மனரீதியாக ஒரு அடியும் வருவது மிக மிக ஒரு யதார்த்தமான விடயம். ஒரு குடும்பத்திலேயே நீங்கள் எடுத்துக்கொண்டால், ஒரு குடும்பத்தினுடைய மூத்த தலைவர் அல்லது ஒரு தந்தையார் இறக்கின்ற பொழுது அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் எவ்வளவு வலிமையானவர்களாக இருந்தாலும் நிச்சயமாக அவர்கள் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு சில காலம் எடுக்கும், அல்லது அவர்கள் நிச்சயமாக மன ரீதியாக சோர்ந்து போயிருப்பார்கள் என்பதுதான் யதார்த்தம். அந்த வகையில் இது ஹிஸ்புல்லாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்று சொன்னாலும் கூட அந்த பின்னடைவிலிருந்து அவர்கள் மீண்டு வருவார்கள் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது. ஏனெனில் கடந்த 2 மாதமாக பல தலைவர்களை இஸ்ரேல் கொண்டு விட்டார்கள். அது ட்ரோன் படை தலைவராக இருக்கலாம், ஏபுவாட் சுக்கராக இருக்கலாம், ஏவுகணை பிரிவு தலைவராக இருக்கலாம், வான்படை தலைவர்கள், துணைத் தலைவர்கள், தளபதிகள், செல்விச் ஆட்லரி, பீரங்கி படை என அனைத்து தளபதிகளை கொல்லப்பட்ட பின்னரும் அங்கிருக்கும் அடிமட்ட போராளிகளிலிருந்து
அவர்கள் இஸ்ரேல் மீது இந்த தலைவர் நஸ்ரல்லா நேற்று கொல்லப்பட்ட பின்னர் கூட இன்றும் ஸ்டேலை நோக்கி தாக்குதல் நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் என்பதுதான் ஹிஸ்புல்லாவினுடைய சிறப்பம்சமாக இருக்கின்றது. ஏனெனில் அவர்கள் தலைமை என்பதற்கு அப்பால் அத்தனை போராளிகள் மட்டத்திலும் அந்த உணர்வை ஸ்டேலுக்கு எதிரான ஒரு சித்தாந்தத்தை கட்டியெழுப்பியிருக்கின்றார்கள். ஸ்டேல் இருக்கின்றவரை மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய எந்த நாடுகளும் எந்த இஸ்லாமிய நாடுகளும் நிம்மதியாக இருக்க முடியும் ஆது என்ற ஒரு சித்தாந்தத்தை அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் ஹிஸ்புல்லா நேற்றைய தினம் இன்னும் அறிவித்திருக்கின்றார்கள் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்படும், ஒருபோதும் ஹிஸ்புல்லா சரணடைவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்று கூறிவிட்டார்கள். ஏனெனில் நஸ்ரல்லாவின் மரணத்தின் பின்னர் ஹிஸ்புல்லாவின் கதை முடிந்து விட்டது, ஹிஸ்புல்லா சரணடைந்து விடுவார்கள், ஹிஸ்புல்லாவின் கதை நேற்றுடன் முடிவடைந்து விட்டது என மேற்கத்திய ஊடகங்களும் அவர்களுக்கு ஆதரவான ஊடகங்களும் எப்போது ஹிஸ்புல்லா கீழே விழுமென்று பார்த்து கொண்டிருந்த மேற்கத்திய ஆதரவாளர்களும் செய்திகளை சமூக வலைத்தளங்களில் பரவலாக வெளியிடுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஸ்டேல் இராணுவம் ஏனைய நிலங்களையும் ஏனைய பகுதிகளையும் பாலஸ்தீன தேசத்தையும் ஆக்கிரமிப்பதற்காக போர் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பாலஸ்தீனர்களும் லெபனானியர்களும் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஏனைய ஏமன் நாட்டவர்களும் தங்களுடைய நிலத்தை ஸ்டேல் அமெரிக்க மேலாதிக்கத்திடமிருந்து பாதுகாப்பதற்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இருப்பதை காப்பதற்கும் இன்னொருவன் நிலத்தை பிடிப்பதற்கும் நடத்தும் யுத்தத்தில் பாரிய வேறுபாடுகள் இருக்கின்றது என்பதை அன்புக்குரிய நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருந்தாலும் கூட ஹிஸ்புல்லாவினுடைய இந்த தலைவரின் மரணத்தை கூட பலர் ஊடகங்களில் எள்ளி நகையாடக்கூடிய விடயங்களை எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. விமர்சனங்களுக்கு அப்பால் 32 வருட காலமாக ஸ்டேல் எவ்வாறு ஒரு கொடூரமான சித்தாந்தத்தை கொண்ட நாடு என்பதை பலரும் அறிந்திருக்கின்றோம். அதன் இராணுவ இயந்திரம் செய்யக்கூடிய படுகொலைகளாக இருக்கலாம், அதன் உளவு பிரிவு மொசாட் உலகம் முழுவதும் நடத்தக்கூடிய ஈவிரக்கமற்ற நுட்பமான படுகொலைகளாக இருக்கலாம், இத்தகைய ஒரு கொடூரமான இராணுவ அரசியல் புலனாய்வு இயந்திரம் கொண்ட ஸ்டேலை 32 வருடங்களாக எதிர்த்து ஒரு இயக்கத்தை நடத்துவது என்பது நிச்சயமாக சாதாரண விடயமல்ல. அதிலும் ஸ்டேலுக்கு ஆதரவாக வல்லரசான அமெரிக்கா எப்போதும் அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கின்றார்கள். இந்த தாக்குதலில் கூட அமெரிக்காவின் பங்கு நிச்சயமாக இருக்கின்றது என பலரும் குறிப்பிடுகின்றார்கள். ஈரானில் இருந்து வரக்கூடிய கருத்துக்களாக இருக்கலாம், ஏனைய நாடுகளில் இருந்து வரக்கூடிய கருத்துக்கள் அனைத்துமே இதில் அமெரிக்காவினுடைய புலனாய்வு தகவல்கள், அமெரிக்காவினுடைய ஆதரவு. ஏனெனில் இந்த தாக்குதல் நடைபெற்ற நேரத்திலேயே பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்காவின் நியூயார்க்கில் தான் தங்கியிருந்தார். இந்த தாக்குதலுக்கான உத்தரவு கூட நியூயார்க்கில் நெதன்யாகு தங்கியிருந்த விடுதியில் இருந்து தான் கொடுக்கப்பட்டது என்பது தற்போது தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அவர் ஐநா சபையில் உரையாற்றி சில நிமிடங்களின் பின்னர் இந்த தாக்குதல் நடைபெறுகின்றது. நாங்கள் இஸ்மாயில் கனியின் உடைய மரணத்தை எடுத்து பார்த்தாலும் கூட நெதன்யாகு அல்லது முக்கியமான கெலண்ட் ஸ்டேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் போன்றவர்கள் அமெரிக்காவுக்கு சென்று திரும்பிய ஒரு சில நாட்களுக்குள் தான் நெதன்யாகு ஆகத்தான் இருக்க வேண்டும், சென்று திரும்பிய ஒரு சில நாட்களுக்குள் தான் இஸ்மாயில் கனியை இலக்கு வைத்து கொல்லப்பட்டார். அதற்கு முன்னதாக அமெரிக்காவுடைய பாதுகாப்பு செயலர் லாயிட் ஆன்ஸ்டனின் குழுவினர் ஸ்டேலுக்கு வந்து செல்கின்றார்கள். இவை நடந்து 2-3 தினங்களுக்குள் இஸ்மாயில் கனியை அங்கு இலக்கு வைக்கப்படுகின்றார். டெஹ்ரானில் அவர் கொல்லப்பட்டவுடன் எதுவுமே அறியாததைப் போல ஸ்டேல் இப்படி செய்து விட்டார்களா என்பதைப் போல அமெரிக்கா செய்யும் பாசாங்குத்தனம் இன்னும் அமெரிக்காவை நம்பக்கூடிய அல்லது அமெரிக்காவுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய நண்பர்களுக்கான பதிவு தான் இது. அமெரிக்கா எதுவும் தெரியாததைப் போல தாங்கள் போர் நிறுத்தத்தை விரும்புவது போலவும் 21 நாட்கள் ஒப்பந்தத்தை கொண்டு வருவதற்கு பாடுபடுவதைப் போலவும் கூறிக்கொண்டு ஹிஸ்புல்லாவை திசை திருப்பிவிட்டு, எனவே 21 நாட்கள் போர் நிறுத்தத்தை அமெரிக்கா மற்றும் நட்பு நாடுகள் அறிவித்து விட்டார்கள், ஸ்டேலும் சமாதான ஒப்பந்தத்தை நோக்கி வரப்போகின்றார்கள் என்று அவர்கள் அலட்சியமாக இருக்க செய்துவிட்டு, ஏனெனில் இந்த அமெரிக்காவின் போர் நிறுத்த ஒப்பந்தம் நெதன்யாக அதை ஏற்றுக்கொண்டதைப் போல செய்த பாசாங்கு, ஐநாவில் அவர் உரையாற்றுவதற்கு அழைக்கப்பட்ட நேரம் என்பவற்றையெல்லாம் கணித்து அமெரிக்காவும் ஸ்டேலும் துல்லியமாக கசன் நஸ்ரல்லாவை அந்த தலைமையக கட்டிடத்துக்கு வரவைத்திருக்கின்றார்கள் என்பதுதான் நிச்சயமான விடயம். ஏனெனில் அவர் பெய்ரூட்டில் அந்த கட்டிடத்தில் தங்கி இருக்கவில்லை, ஒரு முக்கியமான கூட்டத்திற்காக. ஏனெனில் அவர்களுடைய பேஜர்கள் தொலைபேசிகள் வாக்கு டோக்கிகள் அனைத்தும் கேக் செய்யப்படுவது, வெடிக்க வைக்கப்படுவது, அந்த இடத்தை GPS மூலம் ட்ராக் செய்து அந்த இடத்தில் கொண்டு வீசுவது என்ற சிக்கல்கள் காரணமாக நேரடியாக தளபதிகளை சந்தித்து ஒரு லெபனானில் ஸ்டேல் தரைவழி தாக்குதலை நடத்தினால் அதை எதிர்கொள்வது குறித்த ஒரு மிக முக்கியமான கூட்டத்திற்காகத்தான் கசன் நஸ்ரல்லா அங்கே வந்திருந்தார் என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. இவற்றையெல்லாம் கணித்து இவ்வளவு துல்லியமான உளவு தகவல்களை
அமெரிக்கா வழங்கியிருக்காவிட்டால் இஸ்ரேலால் முடியாது என்பதுதான் பலருடைய வாதமாக இருக்கின்றது. இந்த நிலையில் இன்னொரு விடயத்தையும் நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஈரானின் உடைய மறைந்த ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியினுடைய மரணம், பலர் இன்று சமூக வலைத்தளங்களில் ஒரு கவலையான பதிவுகளை, துயரம் மிகுந்த பதிவுகளை இட்டிருந்தார்கள். இவர் இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்குமானே? நிச்சயமாக இப்ராஹிம் ரைசியினுடைய மரணத்தின் பின்னர் ஈரானினுடைய போக்கில், ஈரானுடைய தீவிரத்தில் ஒரு மாற்றத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. புதிய ஜனாதிபதியாக பிசஸ்கியான் பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தாலும் கூட இப்ராஹிம் ரைசியின் மரணத்தின் பின்னர் ஒரு நபர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஒருவர் கத்தார் நாட்டினுடைய ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு நண்பர் குறிப்பிடுகின்றார், இப்ராஹிம் ரைசி இருந்தால் கசன் நஸ்ரல்லாவை இலக்கு வைக்கும் அளவுக்கு இவர்கள் துணிந்திருப்பார்களா ஆஸ்திரேலியர்கள் என்று ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அதே மாதிரி இப்ராஹிம் ரைசியின் மரணம் கூட தற்போது முசாட்டினுடைய திட்டமிட்ட படுகொலையாகத்தான் இருக்கலாம் என பலர் குறிப்பிடுகின்றார்கள். ஏனெனில் இப்ராஹிம் ரைசி பேஜர் கருவிகளை அங்கு அவர் பயன்படுத்தி இருந்தார். அவருடைய மேசையில் பேஜர் கருவிகள் இருந்த புகைப்படங்கள் கூட வெளியான சூழ்நிலையில் அந்த பேஜரை வெடிக்க வைத்து அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற செய்திகளும் வெளியாகும் சூழ்நிலையில் இது அமெரிக்கா ஸ்டேலின் உடைய ஒரு திட்டமிட்ட தொடர் சங்கிலி நகர்வு என பலரால் பார்க்கப்படுகின்றது. ஏனெனில் இப்ராஹிம் ரைசியை கொலை செய்தால் அவருடைய மரணத்துக்கு முக்கியமான தலைவர்கள் நிச்சயமாக டெஹ்ரான் வருவார்கள். அவ்வாறு வருகின்ற போது டெஹ்ரானில் வைத்து இஸ்மாயில் கனியை கொலை செய்கின்றார்கள். ஏனெனில் புதிய அதிபர் பதவியேற்புக்கோ அல்லது மரணத்திற்கோ நிச்சயமாக அவர்கள் அங்கு வருவார்கள். எந்த ரெண்டு சந்தர்ப்பம் இருக்கின்றது, ஒன்று இப்ராஹிம் ரைசியினுடைய மரணத்தின் இறுதிச் சடங்கில் வரும்போது கொள்வது, அல்லது புதிய ஜனாதிபதி பொறுப்பேற்பு அந்த கச்சிதமாக திட்டமிட்டு அந்த இஸ்மாயில் கனியை கொலை செய்திருந்தார்கள். அடுத்து கசன் நஸ்ரல்லாவை கொள்வதற்குரிய நடவடிக்கைகள் நீங்கள் நன்றாக பார்த்தால் தெரியும், கசன் நஸ்ரல்லா கொல்லப்படுவதற்கு இறக்குரிய ஒரு வார காலத்திற்கு முன்னதாக தான் லெபனான் போருக்கு அதிக அளவிலான நிதியை, 3 பில்லியன் டாலர்களை இதுவரை கொடுத்து வந்த அமெரிக்கா 8 பில்லியன்கள் நிதியாகவும் 2 பில்லியன்கள் வெடிகுண்டுகள், ஆயுதங்கள், ட்ரோன்கள், விமானங்களாகவும் கொடுக்கப்பட்டது. 8 பில்லியன் டாலர்களை அதிகரித்திருந்தார்கள். இது குறித்து நாங்கள் பேசியிருந்தோம். அமெரிக்கா இதில் சமாதான உடன்படிக்கை என்பது அமெரிக்காவினுடைய நாடகம். அவர்கள் வேறு ஒரு பாரிய திட்டத்தில் இயங்குகின்றார்கள் என. எனவே அது மட்டுமல்ல, இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட குண்டுகள் அனைத்தும் அமெரிக்காவினுடைய பங்கர் பஸ்டர் குண்டுகள் என்று சொல்லக்கூடிய நிலத்தின் கீழே பல அடி தூரத்துக்கு துளைத்து உள்ளே சென்று சல்லடை போட்டு அதை தாக்கி அளிக்கக்கூடிய பங்கர் பஸ்டர் குண்டுகளைத்தான் அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். ஒவ்வொரு பங்கர் பஸ்டர் என்று சொல்லக்கூடிய பதுங்கு குழி குண்டுகளும் மிகப்பெரிய அளவிலான பெறுமதியுடையவை, மிகப்பெரிய பொருட்செலவிலுடையவை. அத்தகைய குண்டுகளில் அந்த குண்டுகள் பொதுவாக ஒரு சுரங்கத்தில் தாக்குதல் நடத்தும் பொழுது அல்லது ஒரு அண்டர்கிரவுண்டில் இருக்கக்கூடிய இலக்கை தாக்கும் பொழுது 2 அல்லது 3 குண்டுகளைத்தான் பொதுவாக அனைவரும் பயன்படுத்துவார்கள். ஆனால் ஸ்டேல் இந்த தாக்குதலுக்கு 85 பங்கர் பஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். ஒவ்வொரு குண்டுகளும் 1 டன் எடையுடையவை என்பது அங்கு குறிப்பிடப்படுகின்றது. அந்த தாக்குதல் நடைபெற்ற பின்னர் அங்கு தோன்றியிருக்கக்கூடிய பள்ளங்கள், அங்கு நிலத்தடியில் இருக்கக்கூடிய அதிர்வுகளின் பின்னர் நிலம் எவ்வளவு கீழே சென்றிருக்கின்றது, கீழே இருக்கக்கூடிய இலக்குகள் எவ்வளவு பெரிய ஒரு பாரிய பள்ளத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை நீங்கள் அந்த வீடியோ பதிவுகளில், புகைப்படங்களில் பார்க்கலாம். நாங்கள் இதில் யூடியூப்பில் பதிவேற்ற முடியாத காரணத்தினால் அவற்றை அனைத்தையும் வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்காக பதிவேற்றி இருக்கின்றோம். எனவே 85 பங்கர் பஸ்டர் குண்டுகளை மூலம் துளைக்கப்பட்டு மிக அடியாளத்தில் இருந்த பதுங்கு குழியில் இருந்த நஸ்ரல்லாவும் அவருடைய முக்கிய தளபதிகளும் தான் அங்கு கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயம். இன்னொரு விடயத்தையும் பார்க்க வேண்டும். இந்த பங்கர் பஸ்டர் குண்டுகளை சர்வதேச மனிதாபிமான சட்டங்களின்படி, உலக பொறியியல் விதிமுறைகளின்படி குடியிருப்புகளுக்கு அண்மையிலோ, பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய இடங்களுக்கு அண்மையிலோ பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் விதிமுறையாக இருக்கின்றது. ஆனால் ஸ்டேலும் அமெரிக்காவும் நினைத்தால் அவர்களுக்கு ஏற்றதை போல விதிமுறைகளையும் ஐநாவினுடைய சட்டங்களையும் வளைத்துக் கொள்கின்றார்கள் அல்லது மாற்றிக்கொள்கின்றார்கள் என்பதை ஸ்டேல் காசா யுத்தத்திலேயே பல தடவைகள் பார்த்திருந்தோம். அவ்வாறுதான் இந்த பங்கர் பஸ்டர் குண்டுகளை அவர்கள் கிஸ்புல்லாவினுடைய தலைமையகம் அமைந்திருந்த கட்டிடத்தின் மீது நடத்தும் பொழுது சுற்றி இருந்த பல வீடுகளும், 7-8 அடுக்குமாடி குடியிருப்புகள் முற்றாக உடைந்து எரிந்து சுக்குநூறாகக்கூடிய காட்சிகள் வீடியோ பதிவுகளாக பார்த்திருந்தோம். அப்படி என்றால் இந்த பங்கர் பஸ்டர் குண்டுகளை அவர்கள் பயன்படுத்தும் போது சுற்றி வர எவ்வளவு அடர்த்தியாக மக்கள் இருந்தாலும், அவர்கள் இறந்தாலும் பரவாயில்லை, நஸ்ரல்லாவையும் அங்கிருக்கும் லெபனான் மக்களையும் மொத்தமாக கொல்ல வேண்டும் என்ற நோக்கில்தான் அந்த தாக்குதலை அவர்கள் திட்டியமாக நடத்தி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த அடுக்குமாறி குடியிருப்புகள் இவ்வளவு இடிந்து விழுந்த நிலையிலும் அங்கு எவ்வளவு பேர் உயிரிழந்து விட்டார்கள் என்பதை இன்னும் துல்லியமாக லெபனான் சுகாதார அமைச்சகத்தால் கணிக்க முடியவில்லை.
ஏனெனில் அந்த குண்டுகளினுடைய தாக்கம், அதிலிருந்து வரக்கூடிய நெருப்பு பல சடலங்களை எரித்து சாம்பலாக்கிவிட்டது, அல்லது மிகப்பெரிய அளவில் ஆவியாக செய்யும் அளவுக்கு எத்தனை பேர் அங்கு உயிரிழந்தார்கள் என்றே சொல்ல முடியாத அளவுக்கு. ஏனெனில் அங்கு மீட்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கங்கிரீட் கட்டிட இடிபாடுகளும் இரும்பு கம்பிகளும் குவியல்களும் இறந்தவர்களின் உடலங்களை கூட சரியான முறையில் அடையாளம் காண முடியாத அளவுக்கு ஒரு கொடூரமாக இது தாக்கி இருக்கின்றது. இவையெல்லாம் சர்வதேச சட்டங்களை மீறிய, மனிதாபிமான சட்டங்களை மீறிய தாக்குதல் என பலரும் குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் இதை மேலும் அமெரிக்காவும் செய்தால் அவர்களுடைய நட்பு நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றியமும் சர்வதேச நீதிமன்றம் ICC-யும் கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது தான் இங்கு ஒரு மிகப்பெரிய கவலையான விடயமாக இருக்கின்றது. எனவே பங்கர் பஸ்டர் குண்டுகளை வைத்து அவர் வந்திருக்கக்கூடிய அந்த மிக குறுகிய நேரம், அவர் அந்த தலைமையகத்துக்கு வந்து அந்த சந்திப்பு நடைபெறுவதே ஒரு 45 நிமிடத்துக்கு உட்பட்ட ஒரு திட்டமிடல் தான் அங்கே இருந்தது. அந்த நேரத்துக்குள் தாக்கி படுகொலை செய்திருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கு ஒரு முக்கியமான விடயமாக வெளியாக இருக்கின்றது. அடுத்து இந்த மரணத்தின் பின்னர் ஏற்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் குறித்து பலரும் பலவிதமாக பேசிக்கொள்கின்றார்கள். லெபனானுக்குள் கிஸ்புல்லாவுக்கு பாரிய அளவில் ஆதரவு இல்லை. லெபனானில் ஒரு சிறிய கூட்டம் தான் கிஸ்புல்லாவை ஆதரிக்கின்றார்கள், லெபனான் மக்கள் எதிராக இருக்கின்றார்கள் என்றெல்லாம் புரபகண்டா வீடியோ என்று சொல்வார்கள். ஸ்டேலிய அமெரிக்க மேற்கத்திய ஆதரவு ஊடகங்கள் மிகப்பெரிய செய்திகளை பரப்பி இவர் இறந்த பின்னரும் கூட கிஸ்புல்லாவினுடைய சித்தாந்தத்தை இல்லாமல் செய்வதற்கு, அல்லது கிஸ்புல்லாவுக்கு இருக்கக்கூடிய ஆதரவலை இல்லாமல் செய்வதற்கு பல பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அங்கு நிலைமை வேறாக இருக்கின்றது. நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த லிங்கின்களில் இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகளை பார்த்தால் தெரியும், பெய்ரூட் சர்வதேச விமான நிலையத்தில் நஸ்ரல்லாவின் உடைய அந்த தியாகம் செய்த மரண செய்தி அறிவிக்கப்படும் போது வேறு வேறு மதங்களை சேர்ந்த பெண்மணிகள், அது இஸ்லாம் மதத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த பெண்மணி, ஏனைய பல கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் கூட கதறி எழக்கூடிய காட்சிகள் அங்கு வெளியாகி இருக்கின்றன. அதை நாங்கள் வாட்ஸ்அப் சேனலில் பதிவேற்றுகிறோம், நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். தெருக்களில் திரண்ட மக்கள் நஸ்ரல்லாவுக்காக மிகப்பெரிய அளவில் தங்களுடைய சோகத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். பலர் அழுது புலம்பி இருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக ஒரு பெண்மணி அந்த நஸ்ரல்லாவினுடைய இறப்பு குறித்த செய்தியை கொடுக்கின்ற பொழுது அவர் துக்கம் தாங்காமல் அழுது கொன்றே அந்த வீடியோ பதிவை வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாக இருக்கின்றதை நாங்கள் வாட்ஸ்அப் சேனலில் இணைத்திருக்கின்றோம். அவர் அந்த செய்தியை சொல்லும் பொழுது உணர்ச்சி மயப்பட்டு அழுது கொண்டு அந்த செய்தியை வாசித்து கொண்டிருக்கின்றார். அதேபோல் ஈரான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட அவருடைய மரணத்திற்கு தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த முடியாமல் துயரம் மிகுந்து அழக்கூடிய காட்சிகள் வெளியாக இருக்கின்றன. லெபனானில் மட்டுமல்ல, ஈரானில் மட்டுமல்ல, ஈராக்கில், சிரியாவில் மற்றும் பல்வேறுபட்ட பஹ்ரைனில், பல்வேறுபட்ட ஜோர்டானில் பல தெருக்களில் மக்கள் திரண்டு தங்களுடைய துயரத்தை வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகளும் இங்கே வெளியாக இருக்கின்றன. இந்த நிலையில் ஒரு சில கூட்டத்தினர், எங்காவது ஒரு சிலர் கூட்டத்தினர் அவருடைய மரணத்தை கொண்டாடுவதை படம் பிடித்து அதை வீடியோ பதிவாக்கி அவர் இறந்த பின்னரும் கூட அவதூறுபடுத்தக்கூடிய விடயங்களை செய்யக்கூடிய ஊடகங்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் என்பதும் இங்கே ஒரு வேதனை மிக்க விடயமாக இருக்கின்றது. இந்த நிலையில் ஸ்ட்ரேலிய வான்வெளி தாக்குதலை தொடர்ந்து நஸ்ரல்லா இறந்த இந்த சூழ்நிலையில் பல நாடுகள் தங்களுடைய கவலையை வெளிப்படுத்தும் முகமாக துக்க தினத்தை அறிவித்திருக்கின்றார்கள். ஈரானில் 5 நாட்கள் துக்க தினம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது, சிரியாவில் 3 நாட்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது, லெபனானில் 3 தினங்கள் துக்கமாக அனுஷ்டிக்கப்பட்டிருக்கின்றது, ஏமனில் 3 தினங்கள் துக்க தினமாக அனுஷ்டிக்கப்பட்டிருக்கின்றது. பல நாடுகள், இங்கு ஈராக்காக இருக்கலாம், லெபனானாக இருக்கலாம், சிரியாவாக இருக்கலாம், ஈரானாக இருக்கலாம், அனைத்து நாடுகளிலும் மிகப்பெரிய அளவில் துக்கம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதல்கள் குறித்து ஒரு அமெரிக்காவின் பத்திரிகையாளர் ஒரு பெண்மணி கிம் ஜவர்சன் அவர்கள் குறிப்பிடுகின்றார். நஸ்ரல்லாவின் மரணம் குறித்து இன்று பல ஊடகங்களும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர் ஸ்டேல் மீதான தாக்குதலை இந்த 10 மாதங்கள் எதற்காக அதிகரித்திருக்கின்றார் என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், பாலஸ்தீனர்கள் மீதான இனப்படுகொலையை நிறுத்துமாறு ஸ்டேலியர்களுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காகவே கிஸ்புல்லா ஸ்டேலை குறிவைத்து தாக்குதல்களை நடத்தியது. அதை இறந்திருக்கக்கூடிய நஸ்ரல்லா பல தடவைகள் தெளிவாக கூறியிருக்கின்றார். எங்களுடைய தாக்குதலின் நோக்கம் பாலஸ்தீன படுகொலை காசாவில் நிறுத்தப்படுவதை தடுப்பது, எங்களுடன் நீங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்துவதால் பயனில்லை, முடிந்தால் காசாவில் போரை நிறுத்துங்கள், பாலஸ்தீன படுகொலையை நிறுத்துங்கள், கிஸ்புல்லா தன்னுடைய தாக்குதலை உடனடியாக நிறுத்திவிடும் என்பதுதான் அவர் இறுதி மூச்சு வரை பேசியிருக்கக்கூடிய கருத்துக்களாக தற்போது வெளியாக இருக்கின்றன. இந்நிலை அமெரிக்க பத்திரிகையாளர் கிம் ஜவர்சன் அவர்களும் அதை தெளிவாக தெரிவித்திருப்பதுடன் கசன் நஸ்ரல்லா ஒரு தியாகியாக இறந்திருக்கின்றார், அவர் மக்கள் மத்தியிலே ஒரு ஹீரோவாகத்தான் இறந்திருக்கின்றார், அவரை பயங்கரவாதியாக காட்டுவதற்கும் சித்தரிப்பதற்கும் நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்து விட்டது என்பதை மத்திய கிழக்கில் இருந்து வரக்கூடிய
காட்சி பதிவுகள், காணொளி பதிவுகள் திட்ட தெளிவாக காட்டுகின்றது என்ற ஒரு செய்தியை அவர் வெளியிட்டிருக்கின்றார். இதை வெளியிட்டிருக்கக்கூடியவர் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பெண்மணிதான் இந்த தெளிவான ஒரு செய்தியை கொடுத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் மரணத்தை தொடர்ந்து ஈராக்கில் திரண்டிருந்த மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள், இளைஞர்கள், பெண்கள், வயதானவர்கள் திரண்டு அமெரிக்க தூதரகத்துக்கு முன்பாக மிகப்பெரிய அளவு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஒரு கட்டத்தில் அவர்கள் கோபம் எல்லை மீறிய சூழ்நிலையில் அமெரிக்க தூதரகத்தை அடித்து நொறுக்குவதற்காக அமெரிக்க தூதரகத்தை நெருங்கிய போது ஈராக் பாதுகாப்பு படையினரும் போலீசாரும் அவர்களை தடுத்ததால் அங்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு கலவரம் ஏற்பட்டிருப்பதான செய்திகள் வழியாக இருக்கின்றது. அதற்கான வீடியோ பதிவுகளையும் ஏ வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் பார்க்க முடியும். ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஆவேசத்துடன் ஹிஸ்புல்லாவினுடைய கொடிகளையும் கசன் நஸ்ரல்லாவினுடைய கொடிகளையும் ஏந்தியவாறு அமெரிக்கா வெளியேறு, அமெரிக்க தூதரகத்தை அகற்றுங்கள், படுகொலைக்கு உடந்தையாகும் அமெரிக்காவை அகற்றுங்கள் என்று கோஷமிட்டவாறு அமெரிக்க தூதரகத்தை அடித்து நொறுக்குவதற்காக சென்ற வேளை அங்கு மிகப்பெரும் கலவரம் ஏற்பட்டிருக்கின்றது. இதையடுத்து பக்தாத்தின் பசுமை மண்டலம் பிரதேசம் மிகப்பெரிய அளவில் ஒரு ஊரடங்கு போட்டதைப் போல அங்கு மிகப்பெரிய அளவில் போலீஸ் இராணுவம் நிறுத்தப்பட்டு தற்போது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அடுத்து இந்த தலைவர் நஸ்ரல்லாவினுடைய மரணத்தின் பின்னர் ரஷ்யா மிகப்பெரிய அளவில் கண்டனங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஸ்டெல் வேண்டுமென்றே ஈரானை கோபப்படுத்துவதற்காகவும் இரு பிராந்திய மோதலை ஏற்படுத்துவதற்காகவும் இந்த படுகொலையை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். நஸ்ரல்லாவின் உடைய படுகொலை நிச்சயமாக கண்டனத்துக்குரியது என தெரிவித்திருப்பதுடன் ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் லாவ்ரோவ் லெபனானின் அப்துல்லா பவ்விப் மற்றும் ஈரானின் அப்பாஸ் ஆராய்ச்சி ஆகியோருடன் இந்த படுகொலை நடந்த சில மணி நேரங்களில் ஒரு மிக முக்கிய சந்திப்பை நடத்தியிருக்கின்றார். இது ஐக்கிய நாடுகள் சபையின் 79வது கூட்டத்தொடர் நியூஜாக்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது அந்த கூட்டத்தொடரின் நடுவில் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கின்றது. ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் அவர்கள் மிக முக்கியமான விடயங்களை பேசியதாக குறிப்பிட்டாலும் அங்கு என்ன விடயங்கள் பேசப்பட்டது என்பது யாருக்கும் தெரியவில்லை. ஒருவேளை லெபனானுக்கு ரகசியமாக ரஷ்ய அதிபர் புடினின் உடைய செய்தியை அவர்கள் கொண்டு சென்றிருக்கின்றார்களா என்ற விடயம் தெரியவில்லை. ஆனால் லெபனானின் உடைய வெளியுறவுத்துறை அமைச்சரையும் ஈரானின் உடைய வெளியுறவுத்துறை அமைச்சரையும் ஒரே நேரத்தில் ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நஸ்ரல்லா கொல்லப்பட்டதன் பின்னர் சந்தித்திருப்பது இங்கே மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்ல, முழு பிராந்தியத்திலும் ஒரு முழுமையான போரை கட்டவிழ்த்து விட வேண்டும் என்ற ஸ்டேலினுடைய நடவடிக்கைகள் தான் இந்த கொடூரமான தாக்குதல் என்பதை ரஷ்யா மீண்டும் தெரிவிக்க விரும்புகின்றது என ஒரு மிக கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் நஸ்ரல்லா கொல்லப்பட்டதன் பின்னர் மீண்டும் இன்றைய தினமும் ஹிஸ்புல்லாக்கள் ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கின்றனர். நாங்கள் குறிப்பிட்டோம், நான் இறந்தாலும் என்னுடைய துப்பாக்கி தோழர்கள் எடுத்துக்கொள்வார்கள், அதிலிருந்தும் தோட்டாக்கள் சீரிப்பாயும் என்பதைப் போல அவர் இறந்து ஒரு நாட்கள் கடப்பதற்குள், அந்த துயரம் நீங்குவதற்குள் ஸ்டேல் மீது பதிலடி கொடுப்பதற்காக மிக கடுமையான தாக்குதல் நேற்றைய தினமும் நடைபெற்றிருக்கின்றது. டெல்லாவியை நோக்கி பாரிய அளவிலான டிராக்கெட் ஏவுகணைகள் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதை யார் நடத்தியிருந்தார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் ஸ்டேல் முழுவதும் உச்சக்கட்டமாக விசாரணைப்படுத்தப்பட்டதால் அயன்டோம்கள் வான் பாதுகாப்பு சாதனங்களை கொன்று அந்த ஏவுகணைகளையும் டிராக்கெட்டுகளையும் இடைமறித்து விட்டார்கள். ஆனால் மிகப்பெரிய அளவில் மக்கள் அச்சப்படுத்தப்பட்டு விட்டார்கள். வீடுகளில் இருந்தவர்கள் வீடுகளை விட்டு வெளியேறி பதுங்குகுழிகளுக்குள்ளும் பாதுகாப்பான இடங்களுக்கும் ஷெல்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு அறைகளுக்குள்ளும் ஓடி செல்லக்கூடிய காட்சிகள், மைதானத்தில் விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள் இளைஞர்கள் தெரித்து ஓடி சென்று பாதுகாப்பான இடங்களில் பதுங்கியிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. அது மட்டுமல்ல, நஸ்ரல்லாவின் உடைய மரணத்திற்கு பதிலடி கொடுக்கப்படும் என ஹிஸ்புல்லா ஏற்கனவே அறிவித்துள்ள சூழ்நிலையில் இன்றைய தினம் ஜெருசலேம் மீது மிகப்பெரிய அளவிலான ராக்கெட் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. அதுவும் ஜெருசலேமினுடைய IDF இராணுவத்தினுடைய கட்டளை தலைமையகத்துக்கு அருகே அவர்கள் மிக முக்கியமான இராணுவத்தினருடைய ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அதன் அருகாமையில் ஏவுகணைகள் ராக்கெட்டுகள் வீழ்ந்து வெடித்திருக்கின்றன. குறிப்பாக ஹிஸ்புல்லாவின் தலைமையகம் மீது நடத்தப்பட்ட நேரடி பதிலடியாக IDF உடைய ஸ்டில் இராணுவத்தினுடைய தலைமையகத்திற்கு அருகாமையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் பாரிய அளவு சேதங்கள் ஸ்டீலுக்கு ஏற்படவில்லை என்றாலும் கூட இராணுவ முகாமுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சில கட்டுமானங்கள் மீது ராக்கெட்டுகள் வீழ்ந்து வெடித்து அந்த பகுதிகளில் எரிந்திருக்கக்கூடிய அல்லது கட்டிடங்கள் சில தீப்பற்றி எரிந்திருக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாக இருக்கின்றன. குறிப்பாக ஜெருசலேமில் இருக்கக்கூடிய இராணுவ தலைமையகத்தை நோக்கி ஹிஸ்புல்லாக்கள் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளமை மிகப்பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இராணுவ தளத்துக்கு நேரடியாக வந்த ஏவுகணைகள் அயன்டோம்களினால் இடைமறிக்கப்பட்டாலும் கூட இராணுவ தளத்திற்கு அருகாமையிலும் வீழ்ந்து ஏவுகணை ராக்கெட்டுகள் வெடித்திருக்கின்றன என்ற செய்தி வழியாக இருக்கின்றது.
அடுத்து இந்த பிராந்தியத்தில் ஸ்டேல் அமெரிக்காவுக்கு மிக முக்கியமான ஒரு கூட்டாளியான ஜோர்டான் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இதை யார் நடத்தினார்கள் என்பது இதுவரை வெளியாகவில்லை. ஆனால் ஹிஸ்புல்லா தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது. அதாவது ஜோர்டான் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு எதிராக ஆக்ரோஷமான பல கருத்துக்களை வெளியே பேசுவதைப் போல காட்டிக்கொண்டாலும் கூட பல விடயங்களில் ஸ்டேலுக்கு ஆதரவாகவும் அமெரிக்காவுக்கு ஆதரவாகவும் தான் அவர்கள் முடிவுகளை எடுத்திருக்கின்றார்கள், செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனெனில் அமெரிக்காவின் மிக முக்கியமான நட்பு நாடாக இருக்கக்கூடிய ஜோர்டான் அதேபோன்று ஸ்டேலுடனும் மறைமுகமாக மிகப்பெரிய அளவில் நட்பாக செயற்படும் சூழ்நிலையில் ஜோர்டானில் ஏவுகணைகள் விழுந்து வெடித்திருக்கின்றது. இது மக்கள் பயன்படுத்தாத பாலைவன பகுதியில் கிராட் ராக்கெட்டுகள் விழுந்து வெடித்ததாக ஜோர்டான் ராணுவம் குறிப்பிட்டிருப்பதுடன் அதனையடுத்து அந்த பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. அதேபோல பென்குரியன் விமான நிலையத்தை நோக்கி கவுதி போராளிகள் நேற்றைய தினம் நடத்திய ஏவுகணை தாக்குதலும் பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கின்றது. அமெரிக்காவிலிருந்து நெதன்யாகு திரும்பிய நேரத்திலே பாலஸ்தீன் 2 என்று சொல்லக்கூடிய பாலஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு அந்த தாக்குதலை கவுதிகள் நடத்தியிருக்கின்றார்கள். பாலஸ்தீன் ஏவுகணைகள் பென்குரியன் விமான நிலையத்தை நோக்கி வந்தபோது அதை இஸ்ரேலியா ஐண்டோம்களினால் இடைமறுத்து சுட்டு வீழ்த்தியிருந்தாலும் கூட நெதன்யாகுவும் நெதன்யாகுவினுடைய பரிவாரங்களும் அந்த ஏவுகணை தாக்குதல் நடைபெற்ற போது வெளியான சைரன்கள் மற்றும் அபாய எச்சரிக்கை காரணமாக மிகப்பெரிய பதற்ற நிலைக்கு உள்ளாகி இருந்தார்கள். அவர்கள் விமான நிலையத்திலேயே சில மணி நேரம் மறைந்திருக்கக்கூடிய காட்சிகள் நிகழ்ந்திருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. பெங்குரியன் விமான நிலையத்தில் நெதன்யாகுவை குறிவைத்து கவுதிகள் இந்த பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருந்தார்களா என்ற கேள்விகளும் எழுந்திருந்தாலும் கூட இந்த ஏவுகணை தாக்குதலையும் ஸ்ரேல் ஐண்டோம்களினால் இடைமறித்திருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் கசம் நஸ்ரல்லா கொல்லப்பட்டதன் பின்னர் ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு இயக்கம் இதற்கு நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் பழிவாங்குதல் நடைபெறும் என்ற செய்தியை அறிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் ஸ்டேலிய துறைமுகமான ஈலாட் நகர் மீது மிகப்பெரிய அளவில் ட்ரோன் தாக்குதலை ஈராக் எதிர்ப்பு இயக்கம் நடத்தியிருக்கின்றார்கள். இந்த ட்ரோன்கள் பல இடைமறிக்கப்பட்டாலும் சில ட்ரோன்கள் ஈலாட் துறைமுக நகரிலும் ஈராக் துறைமுகத்திற்குள்ளும் விழுந்து வெடித்து சேதங்களை ஸ்டேலுக்கு ஏற்படுத்தியிருப்பதாகவும் ஈலாட் துறைமுக நகரம் முழுவதும் சைரன்கள் ஒலிக்க விடப்பட்டு மிகப்பெரிய அளவில் சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. எனவே நஸ்ரல்லா கொல்லப்பட்டதன் பின்னர் ஹிஸ்புல்லா முழுமையாக மௌனித்து விடுவார்கள் அல்லது நீர்த்து போய் விடுவார்கள் என ஸ்டேல் அமெரிக்க ஊடகங்கள் தொடர்ச்சியாக கூறி வந்தாலும் கூட நஸ்ரல்லாவினுடைய மரணம் தலைமையினுடைய இழப்பு ஒரு பேரிழப்பு, அதில் மாற்றுக்கருத்தில்லை. இருந்த போதிலும் ஹிஸ்புல்லாக்கள் முழுமையாக பதிலடி திறனை அல்லது தாக்குதல் திறனை இழந்து விடவில்லை என்பதை தற்போதைய தாக்குதல்கள் தெளிவாக காட்டியிருக்கின்றன. அது மட்டுமல்ல நஸ்ரல்லாவின் மரணத்திற்கு அவர்கள் பழிவாங்கப்படும் என்ற செய்தியை அறிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் ஈரான் இன்னமும் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் நஸ்ரல்லா மரணத்தின் பின்னர் பழிவாங்குதலை மேற்கொள்ளவில்லை அல்லது பழிவாங்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்து ஈரானிலும் மக்கள் மிகப்பெரும் போராட்டங்களை நடத்தியிருக்கின்றார்கள். ஏனெனில் கமாஸ் தலைவர் இஸ்மாயில் கனியே கொல்லப்பட்ட பின்னர் ஒரு பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் அறிவித்திருந்தாலும் கூட அந்த பதிலடி இன்னமும் ஸ்டேல் மீது நடத்தப்படவில்லை. ஒருவேளை இஸ்மாயில் கனியே கொல்லப்பட்ட பின்னர் ஈரான் துணிச்சலாக ஸ்டேல் மீது ஒரு பாரிய அளவிலான தாக்குதலை நடத்தியிருந்தால் நஸ்ரல்லா கொல்லப்பட வேண்டிய சந்தர்ப்பம் இல்லாமல் போயிருக்கும் என்பதும் ஒரு சிலருடைய கருத்தாக இருக்கின்றது. ஆனால் மற்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய பலரோ எப்படியும் ஈரானை உள்ளே இழுத்து ஈரானை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த இடத்திலே ஸ்டேலின் உடைய அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது. ஈரான் இந்த களத்திற்கு வந்தால் சில மணி நேரங்களுக்குள்ளேயே அமெரிக்க இராணுவத்தினரும் ஸ்டேலுக்கு ஆதரவாக மத்திய கிழக்கில் களம் புகுந்து விடுவார்கள் என்று இன்னொரு பக்க வாதமும் இடம்பெற்றாலும் கூட ஈரானின் உடைய கட்டுப்பாட்டில் ஈரானின் உடைய கட்டளைக்காக மிகப்பெரிய தாக்குதல்களை செய்த கமாஸினுடைய தலைமையாக இருக்கலாம், ஹிஸ்புல்லாவினுடைய தலைமையாக இருக்கலாம், ஸ்டேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினரால் அளிக்கப்பட்டுள்ள சூழலில் ஈரானுக்கு ஏதாவது இழப்புகள் ஏற்பட்டாலும் கூட பரவாயில்லை, ஈரான் இதற்கு பதிலடி கொடுத்து ஆக வேண்டும் என்பதுதான் எதிர்ப்பச்சில் இருக்கக்கூடிய அல்லது ஈரானில் இருக்கக்கூடிய பலருடைய கருத்தாக இன்று மாறியிருக்கின்றது. இந்த நிலையில் ஈரானின் நிலை மிகவும் ஒரு சிக்கலான நிலைமைக்கு மாறியிருக்கின்றது. ஏனெனில் இந்த தாக்குதல் ஈரானுக்குரிய மிகப்பெரிய ஆதரவு இயக்கமாக இருந்த நஸ்ரல்லாவினுடைய மரணத்திற்கு ஈரான் பழிவாங்காது போனால் ஈரானினுடைய இராணுவ பலம் குறித்தும் ஈரானினுடைய பிராந்திய செல்வாக்கு குறித்தும் மிகப்பெரிய கேள்விக்குறி கொடுக்கப்படும். ஈரான் இதை மீறி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த முற்பட்டால் இந்த தாக்குதல் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் அமெரிக்கா மேற்குலகம் ஒன்றிணைந்து ஈரானை தாக்கக்கூடிய நிலைமையும் ஏற்படும். இந்த சூழலில் ஈரான் எவ்வாறு முடிவு எடுக்கப் போகின்றார்கள்,
எவ்வாறு நஸ்ரல்லாவின் உடைய இந்த மரணத்திற்கு பழிவாங்க போகின்றார்கள் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. இந்நிலையில் ஈரான் இஸ்லாமிய நாடுகளின் ஒத்துழைப்பு என்று சொல்லக்கூடிய ஓஎஸ்சியின் அவசர கூட்டத்திற்கும் அழைப்பு விடுத்திருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. ஏது எப்படி இருப்பினும் ஸ்ரேலுக்கு எதிராக மேற்குலகுக்கு எதிரான தாக்குதலுக்கு துணிச்சலாக இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைவார்களா அல்லது ஈரானுக்கு ஒத்துழைப்பார்களா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகளாக அமைந்திருக்கும் சூழ்நிலையில் ஈரானிலும் லெபனானிலும் மத்திய கிழக்கிலும் அடுத்து என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெறப்போகின்றது, எவ்வாறான மாற்றங்கள் எல்லாம் நடைபெறப்போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களுடைய மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.